நாளை மறுமையிலே இந்த நோன்பு என்ன செய்யும், யாரு நோன்பை நோக்கிறாரோ அந்த நோன்பாளிக்காக நோன்பு என்ன செய்யும், அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்யும், அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும் என்ற ஹதீஸ். இது சிறப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. அப்துல்லா இப்னு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்றாங்க, அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனு லில் அப்தி யௌமல் கியாமா, குர்ஆனும் நோன்பும் நாளை மறுமையிலே ஒரு அடியானுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும். யகூலு ஸியாம், நோன்பு சொல்லும், நோன்பை அல்லாஹ் பேச வைப்பான், நோன்பு சொல்லும், ஐயா ரப் ஐ ரப், அதாவது இறைவா எனக்காக வேண்டி இந்த அடியான் என்ன செய்கிறான், அதாவது தன்னுடைய சாப்பாட்டையும் தன்னுடைய இச்சையையும் எனக்காக வேண்டி அவன் வந்து என்ன செய்தான், தடுத்து கொண்டான், தன்னை தடுத்து கொண்டான், எனவே எனக்காக நீ என்ன செய், அவனை வந்து ஏற்றுக்கொள்வாயாக, அவனை வந்து என்ன செய்வாயாக, அவனுடைய பாவங்களையும் அவனை வந்து அவனுக்காக நான் பரிந்துரை செய்கின்றேன் என்று சொல்லி நோன்பு சொல்லும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே நேரம் வயகுல் குர்ஆன், குர்ஆனும் சொல்லும், என்ன, யா அல்லாஹ் எனக்காக வேண்டி என்ன செய்தான், இவனுடைய தூக்கத்தை வந்து தியாகம் செய்தான், இரவில் தூக்கத்தை தியாகம் செய்து எனக்காக என்னை வந்து இவன் ஓதினான், எனவே எனக்காக வேண்டி இவனை ஏற்றுக்கொள்வாயாக என்று அவனுக்காக குர்ஆனும் பரிந்துரை செய்யும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இமாம் அஹமது ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது முஸ்னதிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இரண்டாவது பாகத்தினுடைய 174வது பக்கத்திலே நாங்கள் இதை பார்க்கிறோம். இதற்குரிய இந்த ஹதீஸ் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ், இது ஒரு சஹீஹான ஹதீஸ் என்று சொல்லி இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வந்து சஹீஹ் தரவீப் என்று சொல்லக்கூடிய அந்த கிரந்தத்தில் 969வது இலக்கத்தில் இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ் என்று சொல்லி இதற்கு தீர்ப்பளித்திருப்பதை நாங்கள் பார்க்கணும்.